இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கா அப்படின்னு தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வியந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி சில படங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இன்னும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 crores தாண்டி போயிட்டுருக்க படம் கல்கி. கல்கி படத்தில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான படம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஹாலிவுட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு ஹாலிவுட்டில் தான் நம்ம இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம். ஒரு இல்லாத ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அந்த உலகத்தில் இப்படி இருக்குதுன்னு நம்ப வைக்கிறத ஒரு சில விஷயம்லாம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்து 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 5 வருஷம் நம்ம நாகஸ்வின் வந்துட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருப்பார். அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்துட்டு ட்ரிபிள் ஆர் படத்தில் வந்துட்டு நிறைய விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. குவாலிட்டியெல்லாம் வந்தாக்கா வந்துட்டு உங்களுக்கு பர்டிகுலர் ஷார்ட் சொல்லணும்னா வந்துட்டு அந்த இன்டர்மிஷன் சீனுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வரும், இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாஞ்சு அப்படியே வெளியே வர மாதிரி அந்த சீன் எல்லாமே வந்துட்டு ஒரு விஎஃப்எக்ஸ் தான். அந்த விஎஃப்எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு குவாலிட்டி பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ ட்ரூ சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் தட்ஸ் தி விஎஃப்எக்ஸ் டீம். இதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்துட்டு லியோ. லியோ படத்தில் வந்துட்டு நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணல, ஆனால் அந்த ஹைனாவோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் இருக்கும். அந்த ஹைனாவோட பேர் சுப்ரமணி, சம்மந்தம் இல்லாத கண்டென்ட் தான், பட்டு அந்த சுப்ரமணி பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்த்தவனுக்கு. ஸோ அந்த சுப்ரமணி கேரக்டர் வந்துட்டு அந்த ஹைனா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு அந்த பல்லெல்லாம் வந்துட்டு அதுலேருந்து ரத்தம் வரதெல்லாம் ரொம்ப க்ளீனாக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இது 3வது படம். 4வதாக பார்க்க போகிற படம் வந்துட்டு கொஞ்சம் பழசு தான், ஆனால் ஃபஸ்ட்டு படம் எந்திரன். எந்திரன் படத்தில் வந்துட்டு இப்படியும் ரோபோட்ஸ் இருக்கா, எல்லாமே ஒரு வியந்து பார்த்த விஷயந்தான் அந்த ரோபோட் படமே. ரோபோட் படம் வந்துட்டு சாரி ஹிந்தியில் ரோபோட், நம்மளுக்கு இந்த எந்திரன் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் டியூவல் ரோலில் இது பண்ணியிருப்பார். சிட்டியாகவும் சிட்டி 2.0 இருக்கும். அதுக்கு பார்ட் 2 வந்துச்சு. பார்ட் 2 வேறு மாதிரி கருத்து இருந்துச்சு, பட் பார்ட் 1 எல்லாராலேயும் ரசிக்கப்படும்படியாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு படம் பார்க்கணுன்னா ராவன். இது வந்துட்டு ரோபோட்க்கு ஈக்குவலாக எடுக்கலாம், எந்திரனுக்கு ஈக்குவலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தது. அந்த மாதிரி ஒரு போட்டி இருந்துச்சு, ஹெல்தி தான், பட் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. என்ன சொன்னாலும் விஎஃப்எக்ஸ் எல்லாம் டாப் நாச்சில் இருந்தது அந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு. பட் ஸ்டோரி வைஸ் அது இப்போதைக்கு கனெக்ட் ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. கேமுக்குள்ளேருந்து ஒரு வில்லன் வந்து பண்ணுறது, கதையும் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு, பட் படம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. பட் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி மட்டும் டாப் நாச்சில் இருந்தது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் வந்துட்டு ரீசெண்டாக இந்த படம் தான் நல்ல ஹிட்டாக இருக்க வேண்டிய படம், ஏன்னா விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியெல்லாம் வந்துட்டு இந்த அவெஞ்சர் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்டன் ஆஃப் த கேலக்ஸி அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காமல் அந்த படத்தை பேர் சொல்லிடுறேன், பிரம்மாஸ்திர. பிரம்மாஸ்திரில் வந்து ஒரு ஒரு அஸ்திரக்கும் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டில் ஷாருக் காந்தா இருக்கட்டும், அடுத்ததான் வந்துட்டு நாகார்ஜுன் இருக்கட்டும், அதே மாதிரி அக்னி வந்துட்டு நம்ம ஹீரோ சிவாக்கு இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்தந்த எலிமெண்ட்டை எப்படியெல்லாம் காட்டணும், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டணும், ஒரு ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு விஎஃப்எக்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்ல, படம் அவ்வளோ நல்லா போகல, பட் இருந்தாலும் அந்த விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எல்லாம் டாப் நாச்சில் இருந்தது. இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்துட்டு இன்னும் பெட்டராக தான் போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த கல்கி இந்த மாதிரி படங்கள் வர வர எல்லாருக்கும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் வந்துட்டு விஎஃப்எக்ஸுக்கு மூலமாக வேந்து பார்த்தீங்க, ஹாலிவுட் வேண்டாம், நம்ம இந்தியன் சினிமாவில் என்ன இருக்கோ அதை வந்து நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.